வெல்கம் டு தமிழ் தமிழ்ச்சா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றினா முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்து இருக்கோம் பார்த்துருக்கோம் சொந்த வகையில் ஒரு சற்று முன் வந்த முதல்வர் அவர்களுடைய சூப்பரான அறிவிப்பு ஒன்று இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ரூபாய் நாலாயிரம் உதவித்தொகை பத்து கிலோ அரிசி பதினஞ்சு வகை மளிகைப் பொருட்கள் யாருக்குன்னா இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னே அதாவது இப்போ இருக்கக்கூடிய கொரோனா சுச்சுவேஷனில் ஆல்ரெடி வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகையை வந்து கொடுத்துட்டாங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாயும் வரக்கூடிய ஜூன் மூன்றாம் தேதி வந்து கொடுக்க இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பத்து கிலோ அரிசி பதினஞ்சு வகை மளிகை பொருட்களும் கொடுக்கறாங்க அது யாருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் கூடிய பில் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்க ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க ரூபாய் நாலாயிரம் முதல் தொகை மீண்டும் அது மட்டும் இல்லாமல் பத்து கிலோ அரிசி பதினஞ்சு வகை மளிகைப் பொருட்கள் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு முக்கியமாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருமையாண்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது அதன் பிறகு முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ஸ்டாலின் மக்களை கவரும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் அது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு மத்தியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டவர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்து வருகிறது இந்நிலையில் திருக்கோயில்கள் மாத சம்பளமின்றி இன்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா திருக்கோயிலில் மாத சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்பட்டதாக வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் பட்டாட்சி ஆரியார்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்களின் வாழ்க்கை பாதுகாக்கும் வகையில் உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அரிசி மற்றும் பதினைந்து வகை மளிகைப் பொருட்களும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூசாரிகள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பட்டாச்சாரியார்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் வந்து அவங்களுக்கும் வந்து உதவித்தொகை கொடுக்கப்பட்டும் அடுத்தது பத்து கிலோ அரிசியும் பதினைந்து வகை மளிகைப் பொருட்களும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுடைய சொந்த ஊரிலேயே டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் பரவாயில்ல கர்நாடகா அண்ட் கேரளாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்க உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க வந்து பண்ணலாம் இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எலிஜிபிள் இதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறாதிங்க இதுக்கு வந்து எந்த ஒரு கல்வி தகுதியும் தேவையில்லை இதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை இதுக்கான சாலரி பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும் இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்க்ல உள்ள போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னாவே அவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்க நலவு விட்டுறாதீங்க இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க